வருஷத்துக்கு முன்னால் இந்த ஏரி வந்து வத்தி தான் கிடந்துச்சு. ஆடு மாடுலாம் மறுபடியும் வத்தி போய் ஆடு மாடு மேய்ஞ்சி 30 ஆண்டுகளாக கிடந்ததாக இப்போ ஒரு 30-40 கிராம் எங்களுக்கு தண்ணி கொஞ்சம் நல்லா அவங்களுக்கு வசதியாக இருக்குது. இப்போ இந்த ஏரி வந்து அண்ணன் சபா ராஜேந்திரன் அவர் தான் தலையிட்டு இந்த ஏரியை வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க. இப்போ அண்ணன் வந்து சபா ராஜேந்திரன் அவர் தலைமை எடுத்து அவர் சொந்த செலவில் இந்த ஏரியை வெட்டி ரொம்ப இதாக சீரும் சிறப்போட இந்த முந்திரி செடி மரம் கொடி எல்லாமே பசுமைனா அருமையாக அந்த ஏரி வெட்டி கொடுத்ததுனால அண்ணன் ரொம்ப நல்ல இது செஞ்சு கொடுத்தாரு எங்களுக்கு. அடுத்து ஏரி சுற்றி வந்து மரக்கண்டெல்லாம் வச்சு கொடுத்தாங்க. நம்ம கிராமமே நல்லா செழிப்பாக இருக்குது. அதுக்கு முக்கிய காரணம் வந்து சபா ராஜேந்திரன் மட்டும்தான். எங்கள் ஊரில் இந்த காசம்ப ஏரி குளத்தை தூர்வாரி கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இந்த இதே இப்போ மேலே இப்போ ஊராட்சியில் அண்ணா கிராமத்தில் அங்கன்வாடி கட்டடம் கட்டி கொடுத்துருக்காரு. எங்கள் ஊர்லேயும் நடு தெருவில் பொது பைப் லைன் போட்டு கொடுத்துருக்காங்க. சோலார் போட்டு கொடுத்துருக்காங்க. தெருவில் ஸ்ட்ரீட் லைட்டும் போட்டு கொடுத்துருக்காங்க. அங்காளம் கோயில் முன்னாடி அந்த கன்னி கோயிலில் இருக்க அந்த இடத்துல வந்து சிமெண்ட் சாலை அமைச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்கூலுக்கு பர்னிச்சர்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆரம்பத்தில் இல்லை, தரையில் உட்காந்து தான் படித்தாங்க பசங்களாம். இப்போது அந்த பர்னிச்சர்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நான் வடக்கு தெருவில் புது பைப் லைன் போட்டு கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே பைப் லைன் இருந்தது, அவ்வளோ அடைப்பு ஏற்பட்டு பிரச்சனையாச்சு. அதனால் புது லைன் போட்டு கொடுத்தாங்க. அதில் ஒரு 100 குடும்பம் பயன்படுறாங்க. திரும்பவும் திரு சபா ராஜேந்திரன் அண்ணன் தான் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றோம். இது நல்ல திட்டங்கள் செய்வார் அந்த நம்பிக்கையில் தான் சொல்கிறேன்.